வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக 22ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். 24ஆம் தேதிக்கு பின் ஊரடங்கை நீட்டிப்பது, கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 5 நாட்களுக்கு கூடுதலாக 900 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஒதுக்கீடு. மராட்டிய மாநிலத்திலிருந்து அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாக எம்பிடிஆர் பாலு எழுதிய கடிதத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில். தமிழகத்தில் ஆக்சிஜன் விநியோகத்தை கண்காணிக்க ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் குழு. தாரேஸ் அகமது தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது தமிழக அரசு. கேரள முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்றார் பினராயி விஜயன். பினராயி விஜயனுடன் புதுமுகங்கள் 20 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். நாமக்கல் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 20,000 டன் துவரம்பருப்பு டெண்டர் ரத்து. முறைகேடு புகார் எழுந்ததால் தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. திறந்தவெளி பல்கலைக்கழக பாடத்திட்ட குளறுபடிகள் குறித்து விசாரணை தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாகவும் விசாரணை நடந்து வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தகவல். கொரோனாவால் சென்னை வண்ணாரப்பேட்டையில் 84 வயது மருத்துவர் உயிரிழப்பு. குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து மக்கள் மருத்துவர் என பெயர் எடுத்தவர் மறைந்தார். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கியது. திருப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இதுவரை 9 பேருக்கு கருப்பு பூஞ்சை கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனை கட்டணம் 1200ல் இருந்து 900 ரூபாயாக குறைப்பு. முதலமைச்சர் காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு 550 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமானில் 24 மணி நேரத்தில் உருவாகும் என்றும் கணிப்பு. தஞ்சையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் விளைநிலங்கள் சேதம். 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.